10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பயிர் கழிவுகளை எரிப்பவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மனிதர்கள் சுவாசிக்க தகுதியில்லாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி டெல்லியில் காற்று தர குறியீடு 317 என்ற அபாய கட்டத்தில் இருக்கிறது. இதற்கு வாகன பெருக்கம், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு புகை போன்ற பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அதிக அளவில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனால் குளிர்காலத்தில் காற்றின் தர குறைபாடு டெல்லியில் அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் முன்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது. ஆனால் இவை முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றம் கருதியது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பயிர் கழிவுகளை எரிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடக்கிறது. இதை தடுக்க எந்தவித நடவடிக்கையையும் மாநில அரசுகள் எடுக்கவில்லை. உத்தரவுகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது? இதில் வழக்கு பதிவு செய்ததாக மாநில அரசுகள் கூறுகின்றன. ஆனால் இவை வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கிறது. எங்கு பயிர் கழிவுகள் எரிக்கப்படுகிறது என்று இஸ்ரோ கூறியும் நடவடிக்கை இல்லை. ஹரியானா தலைமை செயலர் யாருக்காக செயல்படுகிறார்? இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது. இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். மேலும் நீதிபதிகள் ஹரியானாவில் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது காற்று தர மேலாண்மை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயிர் கழிவு எரிப்பு தொடர்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஏன் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்பது குறித்து ஹரியானா தலைமை செயலர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.